சென்னை ராயபுரம் பகுதியில் ட்ரிபிள் சென்ற இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். ராயபுரம் சிக்னல் அருகே மூன்று இளைஞர்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் விசாரித்த போது அவர்கள் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இளைஞர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். விடிய ஆட்சியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் பண வசூல் வேட்டையில் மட்டும் போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டு வருவதால் இளைஞர்கள் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை திருடிய ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்டார்கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் ஹைட்ராலிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகள் திருடு போனதாக அந்நிறுவனத்தின் அதிகாரி ஜீவபாலன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நிறுவனத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்ததில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரியும் சாமுவேல் ராஜ் என்பவர் காப்பர் கம்பிகளை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து சாமுவேலை கைது செய்த போலீசார் காப்பர் கம்பிகளை பறிமுதல் செய்தனா்.